வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா ரெண்டு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு ஸ்பைசி டைமண்ட் கட், இன்னொன்னு தட்டை. ஃபர்ஸ்ட்ல காரசாரமான டைமண்ட் கட்ஸ் பண்ண போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிப்ஸ்னு கூட சொல்லலாம். இது வந்து நல்லா கிரிப்ஸியா நம்ம ஊர் ஸ்டைல்ல காரம்லாம் போட்டு பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன், ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்குறேன், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, ஒரு ஸ்பூன் எள்ளு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருகப்பிள்ளையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நாலு வத்தல் நாலு பூண்டு கொஞ்சம் ஜீரகம், நாலு வத்தல் நாலு பூண்டு ஜீரகம், இதெல்லாம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்குறேன். ஒரு பெரிய பவுல் எடுத்து அந்த ஒரு ஸ்பூன் வெண்ணெயை அதில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளு கருகப்பிள்ளை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அதில் சேர்த்துலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், சுவைக்கு உப்பு. நான் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம கைட்டு நல்லா அந்த வெண்ணெயெல்லாம் சேர்த்து எல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் முக்கியமான ஒன்று, கொஞ்சமாக காயப்பொடி. காயப்பொடி சேர்த்து நல்ல மணமாக ரொம்ப நல்லாயிருக்குங்கக்காக காயப்பொடியும் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே அதோட சேர்த்துடலாம். நம்ம கைட்டே வந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த அரைச்ச மசாலா, மாவு, உப்பு எல்லாமே சேர்ற மாதிரி கைட்டே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தண்ணி எடுத்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பண்ணால் கூட பண்ணலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால அரை கப் தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு நான் வந்து மாவை மிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அதாவது கா கப்புக்கும் பாதி, அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம பிசைஞ்சோன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே கைட்டு நல்லா நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல, அதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்து ஃபைனலாக இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு வச்சா நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் இருக்குது, நல்லா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வாயில் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது. இல்லைன்னா இன்னும் கூட உப்பு போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் இது அந்த மாவு வந்து 2 உருண்டையாக பிரித்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரே உருண்டையாக நீங்கள் வந்து தேய்க்கணும் விருப்பப்பட்டால் பெருசாக தேய்ச்சிக்கலாம். நான் 2 உருண்டையாக மாவை பிரித்து வச்சுட்டு ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு ஒரு உருண்டையை ஒரு சின்ன மூடியை போட்டு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் காயாமல் இருக்கும். மூடி வச்சுட்டேன். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த கிச்சன் டாப்பை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே அந்த கையில் எண்ணெய் லைட்டாக தடவி அந்த டேபிளையும் நல்லா எண்ணெயை வச்சு லைட்டாக தடவிட்டேன். இது நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் போட்டதுனால. இப்போ நம்ம வந்து எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்க்கலாம். நான் ஒரு கேட்டே தேய்க்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வருது. இது கொஞ்சம் நான் ஒரு கேட்டு தேய்க்கனால கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் 2 கேட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எடுக்க வருதான்னு பாருங்கள். எடுக்க வருது, நம்ம என்னெல்லாம் போட்டுக்கனால ஈஸியாக எடுக்க வருது. நான் ஒரு கத்தியை வச்சு அதை டைமண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இது பீஸாக கட்டுற மாதிரி எது உங்களுக்கு யூஸ் பண்ணுதோ அதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் சூடானதும் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்து அதில் போட்டு நம்ம வறுத்தெடுக்கலாம். கொஞ்சம் தீயை ஹையில் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப கருப்பாகிடக்கூடாது. அதே மாதிரி நேரத்தில் நல்லா வெந்திருக்கவும் செய்யணும். அடுத்த உருண்டையும் பாருங்கள், நான் எடுத்து பிசைஞ்சு அதையும் டைமண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வேகுது. இந்த மாதிரி நல்லா வேகும்போது நம்ம லைட் லைட்டாக மாற்றி போட்டுக்கணும். நல்லா வெந்ததும் அதை எண்ணெயை வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய எண்ணெயெல்லாம் இதாகாது. ரொம்ப ரொம்ப கிரிப்ஸியாகவும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. எவ்வளோ தான் ஸ்வீட் சாப்பிட்டாலும் கொஞ்சம் காரம் சாப்பிடணும் போல் இருக்கும்ல. நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் திரும்ப போட்டு மொத்தத்தையும் நெல்லில் போட்டு நம்ம அழகாக எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, நல்ல கார சாரமாக, நல்ல பூண்டு வத்தல் காயெல்லாம் போட்டு நல்லா மணமாக நமக்கு கிரிப்ஸியாக இது டைமண்ட் கட்ஸ் கிடச்சிருச்சு. இது வந்து டைமண்ட் சிப்ஸ்னு கூட குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லலாம். இது வந்து நல்லா கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா ருசியாக, ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மணமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக, ரொம்ப 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 ஈஸியாக தட்டை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தண்ணியில் போட்டு அதை நல்லா ஊற வைக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த தட்டை செய்யும்போது அது வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், தொளி இல்லாத உளுந்தம்பருப்பு, அது நல்லா லைட்டாக வறுக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன், இது வந்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்ததும் நம்ம அதை எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது பொறிக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதையும் போட்டு அரைச்சி அந்த மாவையும் நம்ம அரிசி மாவு வச்சுருந்த பவுலில் சேர்த்துடலாம். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதையும் நம்ம பவுலில் சேர்க்கலாம். சுவைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வெண்ணெய், அதுவும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டதும் கடலைப்பருப்பு ஆல்ரெடி நம்ம டூவர் தண்ணில் போட்டு வச்சு நல்லாவே ஊறி இருக்கும், அதையும் நல்லா கழுகிட்டு நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதை கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாவு, இந்த உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்து பிசையலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்க்குறேன், தண்ணி சேர்த்து பிசைகிறேன். பிசையும் போது நமக்கு தெரியும் தண்ணி வந்து வேணுமாங்கிறது, இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்குது. அப்போ இப்போ இன்னும் ஒரு கா கப் தண்ணி சேர்க்குறேன், மொத்தத்தில் முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா கிடச்சிரும். நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் எப்போவுமே அதிகமாக்கிறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமோட சேர்த்துக்கோங்க. ஆனால் இப்போ கணக்குக்கு முக்கால் கப் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருந்தது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு அதை வச்சுட்டு நம்ம எண்ணெயை அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம இதை போட்டு எடுக்கலாம். நான் அந்த மாதிரி சின்ன சிப்லாக் பேப்பரை ஓப்பன் பண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பாலித்தீன் பேப்பர் ஏதாவது இருந்தால் அதை வச்சுக்கோங்க, இல்லைனா கைட்டே தட்டி போடனா கூட நீங்கள் போடலாம். இது வந்து அளவாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம அந்த மாவை பிடிச்சிக்கலாம். உருண்டையை பிடிச்சி வச்சோன்னா ரொம்ப ஈஸியாயிரும். இந்த உருண்டையை எடுத்து நம்ம அந்த பையில் பாருங்கள், லைட்டாக வேணால் எண்ணெய் வேணால் தடவிக்குவாங்க, இல்லாட்டி இப்படி வச்சு நம்ம கைட்டு லைட்டாக அமைக்கிட்டு இந்த பேப்பரை அப்படியே மூடிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு இப்படி அமுக்குனீங்கன்னா நல்லா சர்க்கிள், அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இல்லை சப்பாத்தி கட்டில் தேய்க்குனா கூட நீங்கள் தேய்க்கலாம், அதை விட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா நமக்கு ரொம்ப அழகான ஒரு ரவுண்டு சர்க்கிள் மாதிரி அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு எடுக்கலாம். எண்ணெயில் போடும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும், கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்படி கைட்டு போட பயமாக இருந்தால் ஒரு கரண்டி மேலே அந்த வச்சு அதை அப்படி மெதுவாக நீங்கள் எண்ணெயில் போடனா கூட போடலாம். இதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த தட்டையில் வந்து நீங்கள் வேகாமல் எடுத்தீங்கன்னா அது வந்து நைத்து போன மாதிரி ஆகிடும். நல்லா பொறுமையாக எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா அது நல்லா கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும். அது வந்து பூரி மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோர்க்கை வச்சு நல்லா அப்படி ஓட்டையும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாவு அந்த மாதிரி பூரி மாதிரிலாம் ஆகலை, ஓட்டை போடாட்டா கூட பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. எண்ணெயை நல்லா வெந்ததும் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப கிரிப்ஸியாக, ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து தட்டை வந்து கிடச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து தீபாவளியை ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடுங்க. தட்டை வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லை, நம்ம எனி டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.